நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த வெயிலில் சூட்டை தணிக்கிறதுக்கு சில பழங்கள் காய்கறிகளை பற்றி சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் தர்பூசணி வெட்டி வச்சுருக்கேன், வெள்ளரிக்காய், நெல்லிக்காய். இப்போ பார்க்க போகலாமா? இப்போ தர்பூசணியை வெட்டி வச்சுருக்கேன், நான் ஒன்று சாப்பிட்றேன். நல்லா சுவையாக இருக்கும். டெய்லி சாப்பிட்டீங்கன்னாக்கா இதில் நல்லா தண்ணி சத்து இருக்குது, உடம்புக்கு நல்லது, உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். இது நல்ல அருமையான ஒரு பொருள். வகுத்தில் இருக்கிற கச்சக்கசடை பூரா வெளியில் கொண்டாந்துடும், வகுத்தை கிளீன் பண்ணிடுவோம். அதே போல் நெல்லிக்காய் வந்து ஜூஸு போட்டு குடிச்சிங்கன்னாக்கா தலைமுடிக்கு தலைமுடி நல்லா வளரும், முகம் நல்லா பாலிசாக இருக்கும், உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் வெள்ளரிக்காய் எவ்வளோ சூடாக இருந்தாலும் அந்த சூட்டை உடனே தணிக்கும். இது ரெண்டாவது வந்து இதை நல்லா பொடியாக நறுக்கி மிக்ஸில் போட்டு அரைச்சி முகத்தில் போட்டிங்கன்னா முகம் வந்து பாலிசாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது காய்கறி சில பழங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இது சரியான வெயில் காலம், வெயிலில் வெளியில் போகவே முடியலை, நம்ம உடம்பு பூரா ஹீட்டாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான வைத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.